பெரிய பெரிய விஷயங்கள், கஷ்டங்கள், நம்ம எவ்வளவோ சாமி கும்பிட்றோம், எல்லாமே மனித ரூபத்திலும் அதாவது மறைபொருளாகவும் அந்த பகுப்பொருளாகவும் நம்ம கூடவே நின்று சில விஷயங்களை நின்று நிதானித்து நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சித்த பெருமாள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை வந்து செய்வினை பில்லி சூனியங்கள் எதிரியின் சூழ்ச்சியில் இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோரக்கரை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய கோரமான சம்பவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே வந்து நடக்காது. உட்காந்த இடத்துல வீட்டில் நம்மளுடைய கோரக்கரை ஃபோட்டோ இருக்கலாம், ரெண்டு நிமிஷம் பாருங்கள், மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வந்து கோரக்கரை சித்தரே என்னை பாதுகாக்கவும் என் குடும்பத்தை பாதுகாக்கவும் சொன்னாலே. உங்கள் மாயன் செந்தில்குமார், என்னுடைய பதிவு மிகவும் முக்கியமானது. அதாவது பெரிய பெரிய விஷயங்கள், கஷ்டங்கள், நம்ம எவ்வளவோ சாமி கும்பிட்றோம், எல்லாமே மனித ரூபத்திலும் அதாவது மறைபொருளாகவும் அந்த பகுப்பொருளாகவும் நம்ம கூடவே நின்று சில விஷயங்களை நின்று நிதானித்து நம்மளை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சித்த பெருமாள் இருக்குது. சித்தர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்தத்தை ஆள்பவர்கள், நம்மை ஆள்பவர்கள், நம்ம உயிரை ஆள்பவர்கள், நம்மளுடைய எல்லா செயல்களையுமே பார்த்திங்கன்னா எட்டு திக்கு தேவதைகளும் ஒரு மனுஷனை வந்து வழிநடத்தி கொண்டுகிட்டு இருக்கும். அந்த எட்டு திக்கு தேவதைகளுக்கும் தலைவன் யார் கேட்டிங்கன்னா சித்தர்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சித்தர்கள், 18 சித்தர்களும் ஒரு மனிதனுக்கு தேவை. அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பார்ட். அதில் வந்து கோரக்கர் சித்தரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோரக்கருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அனைத்து சக்திகளும் பொருந்திடும். எல்லா சித்தர்களும் அனைத்து சக்திகளும் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா. ஒரு டாக்டர் இருப்பாங்க, கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, பல் டாக்டர் இருப்பாங்க, கண் டாக்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயம். இந்த கோரக்கர் சித்தர்னு பார்த்தீங்கன்னா நோய்வாய், எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்கக்கூடிய சக்தி. அதாவது போகருங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் மருத்துவத்தின் குணம். ஆனால் இந்த நோய் வாயில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கிறது பார்த்திங்களா, அந்த ஒரு தாக்கத்தையும் நம் மனித முடக்கி வைக்கிது பார்த்திங்களா ஒரு மனுஷனை, அவங்கள இந்த கோரக்கர் சித்தர் வந்து ரொம்ப அழகாக தூக்கி விடுப்பேன். கோரக்கரை தஞ்சம் புகுந்தவர்கள் யாருமே நெகட்டிவிட்டியில் உள்ளே போக மாட்டாங்க. கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை வந்து செய்வினை பில்லி சூனியங்கள் எதிரியின் சூழ்ச்சியில் இருக்கிறவங்க, இவங்களையெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த கோரக்கரை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய கோரமான சம்பவங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது எதுவுமே வந்து நடக்காது. பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸு அதுமாரி தான். இந்த கோர அகோர அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எதுவுமே மக்களுக்கும் மனிதர்களுக்கும் அண்டாமல் பாதுகாப்பதே கோரக்கர் சித்தருடைய முக்கிய தலையாய பணி. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம கோரக்கரையும் வழிபட வேண்டும். கோரக்கரை வழிபடுறது பெரிய விஷயங்கிறது, அவருக்கு பச்சை கருப்பூரம் மட்டும் எத்தனாலே போதுமான விஷயம்தான். நல்ல மலர்கள் எந்த மலராக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். கோரக்கரை மனசில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கோரக்கர் படத்தை வச்சுக்கோங்க, இல்லாட்டா பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் போகக்கூடிய கார் விபத்துகள் வராமல் இருக்கிறது கோரக்கர் படம் வச்சுக்கலாம், அதேமாதிரி டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். ஆக கோரக்கரை வழிபடும் பொழுது மிகப்பெரிய கோரை விபத்துகளும் தடை செய்யப்படும் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் நம்ம ஏதாவது போகிற இடத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வரணும் நினைக்கும் போது கோரக்கரை மனதில் நினைத்து கொண்டு, அதேமாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா அதையும் நினச்சிக்கிட்டு, இந்த நெகட்டிவிட்டி இந்த எதிரிகள் தொல்லையை பார்த்திங்கன்னா சூப்பர், எனக்கு வந்து இவனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நான் ரொம்ப நல்லது தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போலாம் நீங்கள் யாரையுமே போட்டு மந்து கோபப்பட்டுக்க வேணாம், எதிரிகிட்ட பக்கமே போக வேண்டாம். கோரக்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இப்போ இவனால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிடுங்க பாருங்கள், அவர் அழகாக நின்று பஞ்சாயத்து பண்ணி நீட்டாக முடிச்சு கொடுத்துருவார். அவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். அதனால் என்னாகுது, மனப்பிணக்கு இல்லாமல் தெய்வத்திடையே நம்ம எல்லாத்தையும் ஒப்படைச்சிக்கலாம். அதேமாதிரி சித்தர்கிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான பேராற்றல் தான் கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வழிப்பயணம் சிறப்பாக இருக்கணும். அதேமாதிரி வாழ்க்கை பயணம் பார்த்திங்கன்னா அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையும் யாரையும் குறை சொல்லவே முடியாது, அனைத்து சித்தர்களுமே நமக்கு தேவை. அதில் கோரக்கரை வழிபடும் பொழுது இந்த மாதிரி சில விஷயங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ கோரக்கர் சமாதி எங்கே இருந்தாலும் போய் வணங்கிட்டு வரலாம். ஸோ எங்கே அங்கே தான் போகணும்னு அவசியம் கிடையாது. உட்காந்த இடத்துல வீட்டில் நம்மளுடைய கோரக்கர் ஃபோட்டோ இருக்கலாம், ரெண்டு நிமிஷம் பாருங்கள், மனசில் வச்சுக்கோங்க. மனசில் வந்து கோரக்கர் சித்தரே என்னை பாதுகாக்கவும் என் குடும்பத்தை பாதுகாக்கவும் சொன்னாலே போதும், அவர் ஓடோடி வந்துடுவார். ஏன்னா அன்புக்கு இணங்கியவர்களே சித்தர்கள். நம்ம தேடி தான் போய் உட்காரணும், அந்த இடத்துக்கு தான் போய் விளக்கேற்றணும் அப்படி கிடையாது. மன விளக்கை ஏற்றி விட்டாலே போதும், இந்த மனசில் இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ சூப்பரான விஷயம். அதான் சரணாகதி அப்படிம்பாங்க. பேருக்கு வேண்டுதல்லாம் இருக்கக்கூடாது, சரணாகதி. எந்த ஒரு சித்தர்களையும் சரணாகதியோடு இருந்தால் நம்மளுடைய மரணாகதியில் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும், மரண பயம் போகும், பயம் போகும், துன்பங்கள் போகும். இப்படி பல விஷயங்கள் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். எது நெகட்டிவிட்டி மட்டும், பாசிட்டிவையும் அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால் கோரக்கரை வழிபடுவோம். கோரக்கர் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் அனைத்து சித்தர்களுமே முக்கியம். கோரக்கர் இருக்கும் பொழுது துன்பங்கள் தொலைந்து போகும், வம்பு துளர்கள் போய்விடும். அதனால் இதை அழகாக தெளிவாக வச்சுக்கலாம். கோரக்கரை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மனசில் வச்சுக்கோங்க. தூரத்தில் போய் உங்களால் அவருடைய சமாதிக்கு போனாலும் சரி, இல்லைன்னா மனசாக மனக்குழியில் எந்தளவுக்கு முக்கியமோ அதேமாரி உங்கள் மனசால் மன தீபம் ஏற்றி வேண்டி பாருங்கள்.
கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதனால தான் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர்